யாரை கேட்டாலும் சரி, வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை, எங்கேயுமே வேலை கிடைக்கல, ஃபோன் பண்ணி அத்தனை பேர் வேலை கேட்குறாங்க, திருப்பி நம்ம வேலைக்கு சொன்னால் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, என்ன தெரியல. இல்லை அப்படிதான் இருக்குது, ராகம் பாடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி வேலை கேட்குறாங்க, சரினு ஒரு வேலை எடுத்து கொடுத்து அடுத்த நாள் இன்டர்வியூ போங்க அப்படின்னா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமரவடிவேல். வேலையிலேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில் 50,000 வேலை, 50,000 பேருக்கு வேலை, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 50,000 பேர், 50,000 இன்ஜினியர்ஸ்க்கு கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் சொல்லும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் இதை வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். ஏன்னா அத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு இன்ஜினியரை நம்ம வேலைக்கு அனுப்பிச்சா, வேலைக்கு போனால் கூட 50,000 பேருக்கு வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த 50,000 பேருக்கு இன்ஜினியர்ஸ் இருக்காங்களான்னு கேள்வி கேட்டால் கிடையாது, அவ்வளோ இன்ஜினியர்ஸ் வேலை இல்லாமலாம் இல்லை, எல்லாமே வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் அந்த ஐம்பதாயிரத்தை ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா யாரும் வேலைக்கு போக மாட்டுறாங்க. ஓகே, ஏன் போக மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நடித்த ஹீரோ தான் சார் இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை, அந்த காமெடியன் அந்த ரோலில் எனக்கு கிடையாது, நடித்தா ஹீரோ தான். அதனால் எடுத்த உடனே எனக்கு பெரிய ஒரு எம்என்சி கம்பெனி. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சார், சிஆர்ஐ பம்பில் வேலை கிடைக்குமா, கேஎஸ்பியில் வேலை கிடைக்குமா, அக்வாசப்பில் வேலை கிடைக்குமா, அல்லது எலன்டூரில் வேலை கிடைக்குமா, இதெல்லாம் தான் எல்லாத்துடைய கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இதெல்லாம் பேர் சொல்கிற கம்பெனியாக, இதெல்லாம் நாளைக்கு போய் நம்ம வீட்டில் சொன்னால் வீட்டில் வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம சொந்தக்காரர்கிட்ட சொன்னால், ஓ பையன் எலன்டூர்லேயே வேலை பார்க்குறானா அப்படின்வாங்க, இல்லை ஓ சிஆர்ஐயில் வேலை பார்க்குறானா அப்படின்வாங்க. பட் அங்கே என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பட் என்னென்னா, எடுத்த உடனே என்னுடைய சஜஷன், நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டதில், பார்த்ததில், தெரிஞ்சுக்கிட்டதில், எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் எடுத்தோடனே ஒரு பெரிய கம்பெனிக்கு மட்டும்தான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க? கிடச்சா ஓகே போங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ ரிலேட்டட் கம்பெனி, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு மீடியமான கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏன் நீங்கள் வேலைக்கு போக மாட்டுறீங்க, என்ன தான் காரணம்? ஏன்னா அந்த மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும், இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் 50,000 எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் தான், 50,000 அப்படின்னா எத்தனை கம்பெனியில் வேலை இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள்னு போட்டால் கூட 50,000 பேருக்கு வேலை இருக்குங்க அங்கே. ஆனால் அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் போக மாட்டோம். என்ன காரணம்னா, கம்பெனி சின்னதாக இருக்குது, நாளைக்கு கம்பெனி பேரை வெளியே சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ரீசன்ஸ் கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் ஸ்கில் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்ன சார் சின்ன கம்பெனிங்கிறீங்க, அவங்களே ப்ராஜெக்டே கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒர்க்கே கம்மியாக தான் போகும், அங்கே போய் நான் எதை கற்றுப்பேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு எம்என்சி கம்பெனி எடுத்துக்கங்களா, ஒரு பெரிய கம்பெனி இல்லை டாப் மோஸ்ட் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, உங்களை வந்து ஒரு கியூசி இன்ஜினியராக எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். உங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை அள்ளி கொண்டு வந்து போட்டுருவாங்க, ஏதோ ஒரு கீர் வீலோ இல்லை ஒரு வால்வோ ஏதோ ஒன்று அள்ளி கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், பின்னில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு 500, 1000, 100, 10, 20 ஏதோ ஒரு கவுண்ட் இருக்கும். அந்த கவுண்ட் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணுவீங்க, ஏதோ ஒன்று விசுவல் செக்கிங்கோ இல்லை ஒரு எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணுறதோ இல்லை மெஷர்மெண்ட் செக்கிங்கோ ஏதோ ஒன்று செக் பண்ணுவீங்க. இதையே தான் அந்த நாள் முழுசு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. திருப்பி அதை தீர்ந்து ஒன்று திருப்பி வேற ஒன்று கொண்டு வருவாங்க, தம்பி இதை செக் பண்ணியிருப்பா அப்படின்வாங்க, திருப்பி அதை செக் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த 8 மணி நேரம் இந்த வேலை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க, உங்களால் அந்த பக்கம்லாம் போயெல்லாம் பார்க்கவே முடியாது. அடுத்த டிபார்ட்மெண்ட்னு என்னன்னே கூட தெரியாது உங்களுக்கு, ப்ரொடக்ஷன்லேருந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருவீங்க, இதுதான் உங்கள் வேலையாக இருக்கும். ஆனால் இதே வேலை, இதே ஒரு கிஸ் இன்ஜினியரோட வேலை ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேலை தருவாங்கன்னா, கியூசி மட்டும் நீங்கள் பார்த்து தவிக்க முடியாது. அங்கே தம்பி ப்ரொடக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணு, ஏன்னா சார் ஏன் ஒன்றும் மெட்டீரியல் வரல, ஏன் ஒன்றும் ப்ராடக்ட் இல்லை, என்ன பண்ணுறாங்க போய் பாரு, ரெண்டு பேர் லீவா, எதுக்கு லீவ் போட்டாங்க, என்ன ஏதுன்னு விசாரி, அந்த ஆக்டிவிட்டி அப்படியே. மெட்டீரியல் இன்னும் வரலையா, ரா மெட்டீரியலே வரலையா, ஏன் வரல, கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேளு, இதெல்லாம் நீங்கள் போக போக உங்களுக்கு. அப்போது என்னென்னா, நீங்கள் ஓவராலாக அந்த கம்பெனிகளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் கால் வச்சுருவீங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பர்ச்சேஸில் ஆரம்பித்து ஆர்டர் உள்ளே வர்றதுலேருந்து பில்லிங் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு பெரிய கம்பெனியில் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள், பெரிய கம்பெனியில் எடுத்து உங்களை பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே, அந்த தப்பே கிடையாது, நல்ல விஷயம், உங்களுக்கு நம்ம எடுத்தோடனே பெரிய கம்பெனிக்கு போகிறது நல்ல ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எல்லாருமே மேக்ஸிமம் ட்ரெயினிங்,
கிராஜுவேட் அப்பன்டிஸ் ட்ரைனிங் ஜிஏடி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீம் இல்லை நாப்ஸு, இப்படி ஏதோ ஒரு கேட்டகரியை யூஸ் பண்ணி தான் கம்பெனிக்குள்ளே உங்களை எடுக்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, தம்பி 3 வருஷம் எங்கள்கிட்ட வேலை பாருங்கள், 3 வருஷம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரேன், இதை வாங்கிட்டு பாய் பாய் சொல்லிட்டு நீங்கள் போய் இதோட வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி நம்ம தூக்கிட்டு எங்கே போகணும், இன்னொரு பெரிய கம்பெனிக்கு தான் போவோம். அங்கே போனால் தம்பி ஆல்ரெடி எங்கள்கிட்ட இதே பசங்க தான் இருக்கிறாங்க, ட்ரைனியாக மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போது நமக்கு என்ன நாலேஜ் கற்றுக்கிட்டோம்? ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். பர்மனெண்ட்டாக எடுத்தால் ஓகே, பர்மனெண்ட்டாக தான் எடுக்கிறது இல்லையா நம்மளை தான். அப்போது ஒரு சின்ன கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம். ஓகே சொல்லலாம், சார் சின்ன கம்பெனியில் போனால் ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க சார், பெரிய கம்பெனிலாம் பயங்கரமான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. உண்மை தான், ஃபாலோ பண்ணுறாங்க தான், பட் நாங்கள் அந்த நாலேஜ் நம்மளுக்கு எங்கேயும் உதவி செய்யலையே. ஏன்னா நம்ம அங்கே வேலை பார்த்துட்டு அதோட பெரிய கம்பெனிக்கு தான் நம்ம போகணும். அப்போது சார் அப்போ நாங்கள் எப்போவுமே பெரிய கம்பெனிக்கு வேலைக்கே போகக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரெப்யூட்டட் எம்என்சி கம்பெனியில் தான் நம்ம கேரியரை கொண்டு போய் நிறுத்த போகிறோம். அந்த ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஒரு ஃப்ரெஷராக உள்ளுக்குள்ள நீங்கள் நான் சஜஸ்ட் பண்ணல, ஓகேவா? ஒரு ஃப்ரெஷராக நம்ம ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறோம், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? அழகாக ஒரு ஜம்ப் பிடிச்சி ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டி மேனேஜராகவோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியராகவோ நீங்கள் உள்ளே போய் செட் ஆகிறீங்க. அதுதான் உண்மையான ரோல். அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படி இன்ஜினியரிங் படித்து இந்த சின்ன சின்ன கம்பெனிலாம் வேலை செஞ்சது அதுக்காகத்தான். அந்த மாதிரி ஒரு ரோலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் என்ன குட் பொசிஷன், சேலரியும் அதிகமாக கிடைக்கும், உங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் நீங்கள் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து எம்என்சி கம்பெனிக்குள்ளே போகிறீங்கன்னா ஓகே சூப்பர். அதை விட்டு சும்மா எடுத்தோன்னே ஒரு ஃப்ரெஷராக ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறாங்க, ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஷிஃப்ட் கணக்கில் போட்டு நான் வேலையை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா இட்ஸ் நாட் குட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் ஷிஃப்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் இருந்துனாவே அது ஒரு பர்மனெண்ட் ஜாப்பாக இருக்கும், ஒரு ஸ்டாஃப் கேட்டகரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம வேலைக்கு போய் ட்ரை பண்ணுவோம். இன்னொரு விஷயம், சின்ன கம்பெனி என்னன்னா சார் பார்க்குறக்கே நல்லா இல்லையா? கம்பெனியில் ஏசி இல்லை, கதவு இல்லை, சிஸ்டம் பழைய சிஸ்டம் வச்சுருக்காங்க, எல்இடி ஸ்க்ரீன் இல்லை, கம்பெனிக்கு போயிட்டு வரக்கு பஸ் இல்லை, இதெல்லாம் காரணமாக சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நடந்துச்சு இதெல்லாமே. பேர் சொல்ல விரும்பல, நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்க ஒருத்தர் நாங்கள் சென்னையில் ஜாப் ரெடி பண்ணோம். என்னென்னா இங்கேருந்து சென்னைக்கெலாம் வந்து அப்பாவோட போனார். அப்பாவோட போயிட்டு என்னென்னா அங்கே போயிட்டு கம்பெனியை தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க, கம்பெனிக்குள்ளேயெல்லாம் போகலை, கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாச்சு, கம்பெனியை ஃபோட்டோ கேட்டாங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் நம்ம பையன் இங்கேருந்து போய் இதுக்காக எடுத்தனுப்பிச்சுட்டான். தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க கம்பெனியை, பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சரி இல்லை சார் இந்த கம்பெனி செட் ஆகாது போல், இங்கே வந்து பெருசாக க்ரோத் இருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஃபோன் பண்ணி சொன்னால் கம்பெனிக்குள்ளே போகலை, என்ன சம்பளம் கொடுப்பாங்க தெரியாது, என்ன வேலை கொடுப்பாங்க கன்ஃபார்ம் இல்லை, எதுவுமே கன்ஃபார்ம் இல்லாமல் வெளியே இருந்து கம்பெனியோட அட்மாஸ்பியரை பார்த்தே கம்பெனி செட் ஆகாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்கள். சரினா நீங்கள் வந்து சின்ன கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு தயங்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். போகிறவங்களாம் சூப்பர், இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன கம்பெனிலாம் நல்லா போய் தேடிக்கிறேன் சார் வேலை, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ 10 to 15 ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அதோட நம்ம ரொம்ப பெரிய லெவலையும் யோசிக்க வேணாம், ரொம்ப கம்மி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுக்குறதுக்கு எல்லா கம்பெனி ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே சார் இந்த சம்பளம்னா நான் ரெடியாக தான் இருக்கேன், ஆனால் தேடுனா எனக்கு கிடைக்கல, உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த சலரியில் வேலைக்கு போகிறதுக்கு ஐ ஆம் ரெடி, இன் கோயம்புத்தூருக்குள்ளே நான் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி, இல்லை சென்னையில் நான் வேலைக்கு போகிறதுக்கு ரெடினா நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை, ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதனால் வேலை இல்லை வேலை கிடைக்கலன்னு யாரும் தயவு செய்து சொல்லாதீங்க. சொன்னாலும் மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டி இந்த வீடியோவை பார்த்து இதில் போய் அப்ளை பண்ணுறா உங்களுக்கு வேலை கிடைக்குண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க. மண்டையில் தட்டின மாதிரியே இப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், www.mecco.com அதில் விசிட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். வித்தின் 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.